அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு கூடிய அமாவாசை மற்றும் சனி ஈஸ்வரருடைய ஜெயந்தி. ஈஸ்வரர் என்ற பட்டத்தை பெற்றவர் சனீஸ்வர பகவான் மட்டும்தான். தர்ம நிலையில் இருந்து தவறாதவர். அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, ஏழரை சனி, கண்டகச்சனி, சனி தசைகள் நடக்கக்கூடியவர் அவர்கள் நாளைய தினம் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் இந்த பூஜையை செய்யலாம். எளிமையான பூஜை. வறியவர்களுக்கு தானம் அளிப்பது, ஊனமுற்றவர்களுக்கு தானம் அளிப்பது. அது மட்டும் இல்லாமல் இந்த முதியோர் இல்லங்கள் இருக்கும், அந்த முதியோர் இல்லங்களுக்கு சென்று சேவை செய்வது அப்படின்றது நம்முடைய பல கஷ்டங்களை போக்கக்கூடியதாக இருக்கும். சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப 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 பிடித்த செயல் இது. அதனால் முடிந்தவர்கள் வந்து சேவை செய்யுங்கள். போயிட்டு அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மணி நேரத்தில் வருவது சேவை அல்ல. காலையில் போயிட்டு மாலை வரை உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேவைகளை அங்கு செய்து வருவது அப்படின்றது ரொம்ப 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 சிறந்தது. முடிந்தவர்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த வருடத்திற்குள்ளாகவே உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் ஜொலிக்குது அப்படின்றத நீங்களே பார்க்கலாம். சனீஸ்வர பகவானினுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கு சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த எல் தீபத்தை வந்து ஏற்றுங்கள். புதுசாக ஒரு அகல் தீபத்தை வாங்கிட்டு போயிட்டு அதில் வந்து நல்லெண்ணெயை ஊற்றி கருப்பு துணியில் வந்து எல் போட்டு மூட்டை கட்டி அதை வந்து அந்த அகலில் வைத்து தீபமாக ஏற்றுவது ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவானுக்கு தைலாபிஷேகம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். தைலம் அப்படின்னா எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். அதனால் அதாவது எல் எண்ணெய், இந்த எல் எண்ணெயால் சனீஸ்வர பகவானினுடைய கேசாதி பாதம் நனையும் வரை நல்லெண்ணெயை ஊற்ற வேண்டும். அப்படி ஊற்றும்போது அவருடைய வாகனமான காகைக்கும் ஊற்ற வேண்டும். இது வந்து நீங்களே செய்யலாமா அல்லது அங்கு இருக்கின்ற ஐயரிடம் செய்விக்கலாமா அப்படின்னு கேட்டால், அங்கு இருக்கின்ற கோவில் ஐயரிடம் நீங்கள் அபிஷேகம் செய்விப்பது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. முடியாதவர்கள் வந்து விக்கிரகத்தை தொடாமல், எந்த விக்கிரகமாக இருந்தாலும் நாம் தொடக்கூடாது. அதனால் விக்கிரகத்தை தொடாமல் கொஞ்சம் எண்ணெயாவது சனீஸ்வர பகவான் மேலே நாளைய தினம் ஊற்றுவது அப்படின்றது சிறந்தது. எல் சாதத்தை தானமாக தருவது அப்படின்றது நம்முடைய தோஷத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். எல் சாதம் அல்லது மிளகு சாதத்தை தானமாக தருவது. உங்கள் ஊரில் சனீஸ்வர பகவான் ஆலயம் கிடையாது, நவக்கிரகம் கிடையாது, என்ன செய்யணும் அப்படின்னா, ஈஸ்வரருக்கு நீங்கள் இதே தீபத்தை ஏற்றி எல் சாதத்தை நைவேத்தியமாக வெளியிலிருந்தே நைவேத்தியம் வைத்தார் மாதிரி பாவனை செய்து அதை வந்து அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சிலர் பார்த்திங்கன்னா இந்த எல் சாதத்தை வாங்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கு அந்த கோவிலுக்கு வெளியில் வந்து இருப்பாங்க வறியவர்கள், அவர்கள் இடத்தில் கூட நீங்கள் தானமாக எல் சாதமோ அல்லது மிளகு சாதமோ தரலாம். சனீஸ்வர பகவானுக்கு பிடித்தது வந்து இந்த எல் எண்ணெய் அபிஷேகம், எல் தீபம், அடுத்து எல் சாதம், அடுத்து சனீஸ்வர பகவான்கிட்ட உப்பு வெல்லத்தை வந்து வச்சுடுங்க. ஒரு ரூபாய் அவருடைய பாதத்தில் அவரை தொடாமல் வைங்க. தொடாமல் அப்படின்னும்போது எந்த விக்கிரகங்களையும் நாம் தொடக்கூடாது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சனீஸ்வர பகவான் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி செய்யும்போது அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.